அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாள்ல என் கூட ஒரு சூப்பரான டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் படத்துடைய டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இவங்க கூட தான் இன்னைக்கு நம்மளுடைய பொங்கலை செலிப்ரேட் பண்ண போறோம். உங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ், இன்னைக்கு நம்ம திட்டம் போட்டு திருடுற கூட்டம் படத்துடைய டீம் மெம்பர்ஸ் கூட வந்து இன்றைக்கி இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து சாங்ஸ் மூலயமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எம்ஜிஆர் ரசிகராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அது எப்படி உருவாச்சு? ஆமாம், அது திருடாதே அப்படிங்கிற படத்தில் வந்து திருடாதே பாப்பா திருடாதே எல்லாருக்கும் தெரியும். அந்த பாட்டில் நடுவில் ஒரு ஒரு லைன் தான் அது. படத்தில் டைட்டிலுக்கே வந்து வந்து ப்ரொடியூசர் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஒரு ஒரு மோர் தென் 160 டைட்டில்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா இன்னும் பெட்டராக வரணும், கேட்டோன்னு எல்லாருக்கும் பிடிக்கணுங்களும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால் டெய்லி ஒரு மெக்கானிக்கலாக அனுப்பிச்சிட்டே இருப்போம் டைட்டில். இன்றைக்கி ஒரு 10 டைட்டில் அனுப்போம், இல்லை இன்றைக்கி அனுப்பவே இல்லை, ஐயோ அப்புறம் ஏதாவது சில்லறை லப்பான்னு யாராவது சொன்னால் சில்லறை லப்பான்னு அனுப்போம். ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்மந்தம் இருக்கு, சம்மந்தம் இருக்கணும்னு இல்லை, எப்படி வேணால் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காம்பினேஷன் அனுப்பிச்சிட்டே இருந்தோம். அப்புறம் டுவர்ட்ஸ் கரெக்டாக பூஜைக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்த டைட்டில் அவங்க சைட்லேருந்தே சொன்னாங்கப்போ எல்லாத்தையும் கூட இது பெட்டராக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஓகே இதே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாங் கேட்டுகிட்டே இருக்கும்போது இதுவே டைட்டில் அப்படின்னு ஆச்சா? அதை டைட்டில் வச்சதுக்கப்புறம் தான் நிறைய கேட்டோம். ஓகே, அண்ட் கதையோட பிளாட் நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது, ஏதோ ஒரு திருடுதல் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி நிறைய வந்து ஃபேக்ட் எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுடைய படத்தில் என்ன மாதிரியான ஃபேக்ட்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில்? தெளிவாகவே நாங்கள் கதையை சொல்லிட்டோம். அவங்க சொல்கிற மாதிரி எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறம் கதையை சொல்லிட்டு படம் எடுக்கிற ரெண்டாவது டீம் நாங்கள் தான். இந்த படத்தில் வந்து வேர்ல்டு கப் திருட போகிறோம், கிரிக்கெட் வேர்ல்டு கப் திருட போகிறோம், ட்ரைலர் சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு டிபேட் இருந்துச்சு, சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு. பட் அதுதான் அந்த படத்தோட யூஎஸ்பி. யூஎஸ்பினா யூனிக் செல்லிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, தனித்துவம் அப்படிங்கிறப்ப அதை சொல்லிட்டு அதை சொன்னால் இன்னும் ஈர்ப்பாக இருக்கும் ஆடியன்ஸுக்குங்கிறனால அதை சொல்லிட்டோம் ட்ரைலர்லேயே. நான் சொன்ன மாதிரி எஸ் அந்த கிரிக்கெட் அந்த 2011 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை சுற்றி நடக்கிற ஒரு கற்பனையான நிகழ்ச்சி. இந்த குரூப் இந்த திட்டம் போட்டு கூட்டம் வந்து அந்த 2011 வேர்ல்டு கப்பிட்ட உண்மையிலேயே வாழ்ந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழகான கற்பனை தான் அந்த படம். நீங்கள் சொன்ன மாதிரி சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து கப்பை திருட போகிறாங்கிறது வந்து ஒரு ஃபேண்டசி வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. கப்பை திருட போகிறவங்க அந்த விஷயம் வந்து ஒரு ஃபேண்டசி தான். பட் அதை வந்து அந்த ஒரு ரியலாக அந்த 2011 நடந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்குள்ளே எப்படி புகுத்தலாங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கை பார்த்து தான் வச்சுருக்கோம். பட் படம் வந்து ஓவராலாக வந்து நீங்கள் லாஜிக்லாம் பார்க்காதீங்க, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு ஒரு சேஃபாக தான் நாங்கள் டைம் மிஷின் ஏறி அங்கே முன்னாடி போயிட்டு. ரொம்ப டெரரான பசங்க நினைச்சிட்டீங்கல்ல? ஐயா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் திட்டம் போட்டு திருடுற கூட்டம். ப்ரொடியூசராக வந்து இருக்கீங்க, ஒரு படத்துடைய என்ன அப்படி சிரிக்கிறாரு, ஒரு குபீர் சிரிப்பு வருது, இந்த சிரிப்பு இருக்கக்கூடாதே. டீம்லேயே பாவமாக ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் எப்பயுமே, யாருப்பா அப்படின்னு அவர் தான் ப்ரொடியூசர். அந்த கேட்டகரியா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை வச்சு கெத்தா தெரிவார் பாருங்க, இன்னும் பயங்கரமா. ஓகே, ஃபைன் சார். அண்ட் கதை வந்து ஒரு ப்ரொடியூசர் நம்ம படம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், அந்த கதை வந்து கரெக்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம சார் கிட்ட என்ன ஒரு விஷயம் வந்து உங்களை ஈர்த்துச்சு? ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒரு பைலட் படம்ன்றும்போது இது வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்டு. ஸோ ஜென்ரலாக காமெடினாலே ஒரு இட்ஸ் அ யூஎஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் இந்த காமெடியில் வந்து வேர்ல்ட் கப் கிரிக்கெட் எல்லாம் கலந்ததுனால இந்த படத்தை மேலே ஒரு ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பயமே இல்லை, தைரியமாக இறங்கி பண்ண படம் தான் திட்டம் போட்டு திட்டம் கூட்டம். ஓகே சார். அண்ட் ஹீரோ சார், அண்ட் இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த படத்தில் ஹீரோ ஆனிங்களா, இல்லை அவரோட ஸ்கிரிப்டே உங்களை வச்சு தான் எடுத்தாங்களா சார்? இல்லை, நான் ஒரு கதை இருக்கு ஆக்சுவலாக. ஆ சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்டே ஒரு வாட்டி வந்து படத்தில் தான் கதை இல்லை. ரைட்டு, அவர் வந்து நம்ம படத்தில் காமெடி இல்லை, அவர் தான் சீரியஸான ரோல். டீம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஒரு சீரியஸான ஒரு காப் ஸ்டோரி எடுத்துன்னு வந்தார். சொல்லும்போது கதையெல்லாம் கேட்டு, கதை இல்லை ஒரு லைனாக கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் இது சந்திரன் வச்சுன்னு பண்ணலாமா அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது சந்திரனோட பிரதர் அப்படின்னு. இல்லை சார், இது வந்து ஒரு 30+ கேரக்டர் பார்த்துட்டுருக்கேன், ஸோ அதுதான் செட் ஆகும் அப்படின்ட்டு போயிட்டார். ஆமாம், அவரே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து திட்டமிட்டு முன்னாடி ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தார். வந்து இந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், இது சந்திரனுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு.
உங்களை வந்து பல படத்துல நாங்க வில்லனா பார்த்திருக்கோம், பயந்திருக்கோம். ஆனா நேர்ல இப்படி காமெடி பேசாத அப்படி கேக்க வராங்க. இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க இந்த படத்துல, உங்களுடைய கரெக்டர் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த படத்துல நான் தான் நல்லவன், அவர் தான் ஹீரோ படத்துல, நல்லா வில்லன். மொத்த கேங்கே வேர்ல்ட் கப் இவர தான் கையில பிடிச்சு நிப்பாரு நினைக்கிறேன். மொத்த கேங்க வந்து திருடர்கள் அப்படிங்கறனால அவர் வந்து ஒரு நியாய தராசு போலீஸ். நான் போலீஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போலீஸா ட்ரை பண்ணேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது நம்ம ஒரு நல்ல போலீஸ், ஒரு ஒரு காக்கா காக்கா சூர்யா சார் மாதிரி அப்படின்றாரு. ஏன் இல்ல தானே படத்துல ஷூட் அப்ப உட்காந்து அந்த வீடியோவே பார்க்க பாத்துறேன். ஏன்னா தட்ஸ் வை வித் தி பாரிகேட்ஸ், அதெல்லாம் டயலாகே இல்ல போவாங்க. அந்த மாதிரி வந்து இல்ல, அந்த யூனிஃபார்ம் போடுறோம், யாரையாவது ஒருத்தர நம்ம ரோல் மாடலா எடுத்து பண்ணணும். இதுவரையும் நான் போலீஸா பண்ணது இல்லை, பாத்திருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம ரொம்ப கடமை தவறாத போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ, அதுக்கு என்ன, ஏன்னா நம்ம இதுவரையும் பண்ணதெல்லாம் வந்து ரேப்பு அடிதடி அப்படி அந்த மாதிரி சேர்ந்தோம். சடனாக நம்மளை நல்லவன்ட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி யாரையாவது பார்த்து நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சூர்யா சார் வந்து அந்த காக்கா காக்கா படம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அவர் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நினைச்சாரு பட் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் வரல. ஆமாம் பண்ணுறதானே வரும். ஷாம் சார் இருக்காங்க, உங்ககிட்ட கேட்கல சார், அவர்கிட்ட தான் கேட்க போறேன். அவரு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் வந்து முக்கியமா இருக்காரு. ஸோ அந்த கேரக்டருக்கு இவர் தான் சூட் ஆவாரு, இவர் அங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கு காரணம் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். நானும் இல்லை ஃப்ராங்கா சொல்லணும்னா எல்லா கேரக்டருக்குமே ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் பார்த்திபன் சார் கேரக்டருக்குமே ரெண்டு மூணு ஆப்ஷன் வச்சிருந்தோம். பட் அவர் பண்ணதான் அல்டிமேட்டா இருக்கும்னு தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கேரக்டருக்கு ஒரு ஆப்ஷன் வச்சோம், முதல்ல அவருக்கு சொன்னோம். இந்த இந்த கேரக்டர் பத்தி ஸ்பெஷாலிட்டியை சொல்லிடுறேன், படத்துல வந்து செந்தமிழ் மட்டும்தான் பேசுவார், இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார். ஸோ அந்த ஸ்கோப் அதில் வந்து ரொம்ப பெரிய காமெடி ஸ்கோப் இல்லைன்ட்டு இன்னொருத்தர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வேற யாருங்கிறப்ப எனக்கு சாம் சார் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன்னா, ஸ்லாப்ஸ்டிக்லாம் பிடிச்சி மெய் வரும்னு தெரியும், பார்த்துருக்கோம் நிறைய. அப்படிங்கிறப்ப சாம்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் சொல்லி காண்டாக்ட் பண்ணி அவர், ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்கும் போதே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், ஏன் தான் இன்னொரு ஆப்ஷன் போனோமோன்னு ஆயிடுச்சு. ப்ளஸ் அவரும் அதை ரிசீவ் பண்ண விதம் வந்து எதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இன்னொரு ஆர்டிஸ்ட் பார்த்தாங்களோ அதான் ஒரு பாசிட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த விஷயமே புதுசாக இருக்கும் பண்ணலாம், ஆனால் அவருக்கு அதில் ஒரு பயம் இருந்திருக்கு, அதை இப்போ தான் சொன்னார். பட் அதுதான் வந்து அவர் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டு போனார், சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ படம் பார்க்குற எல்லாருமே வந்து சாம்ஸ் சார் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிறாரு படத்துலன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக வந்திருக்கு அந்த கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் பத்தி அவர் வந்து சொன்னாங்க, and அதுல வந்து நீங்க என்ன மாதிரி ஏதாவது ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது இருந்ததா அத பத்தி சொல்லுங்க. தமிழ் பேசுறதுக்கு ஹோம்வொர்க் பண்ணீங்களா? ரொம்ப அத சீரியஸா அவர் சொன்ன மாதிரி ஒரு சவாலிங்கான ஒரு ரோல தான் இருந்தது. ஏனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம ஆங்கிலம் கலக்காம பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ அந்த பேக் எடுத்துவே, அந்த சோஃபாவை தூக்கி தள்ளி போடு, எதா இருந்தாலும் போய் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டே இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபுல் படத்துக்கு செந்தமிழ்லேயே டயலாக்கு எப்படி அப்படின்னு ஒரு சின்ன இது இருந்தது. சொன்ன உடனே டக்குன்னு பளிச்சு பளிச்சுன்னு சிரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்து. பட் ஆனால் அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நல்ல யங் டீம், அழகான யங் டீம், இயக்குனரும் சரி இயக்குனரோட சுற்றி இருக்கிற அஸ்டண்டர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படியே. ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல படம், சேலஞ்சிங்கான ரோல், இதை விட வேறு என்ன வேணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை மசாஜ் சென்டர். நீங்க வந்து சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி பார்த்திபன் சார் மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தேன் அப்படினு சொல்லிட்டு யாரும் கேக்க போறீங்களா? ஆப்ஷன்ஸ் யாரு அப்படினு தெரிஞ்சிக்கலாமா? எல்லருக்கும் இனிய பொங்கலா இருக்கணும் அப்படினு விருப்பப்பட்டதால. ஓகே சார், அந்த கரெக்டரை ஏன் பார்த்திபன் சார் பண்ணனும் அப்படினு நீங்க நினைச்சீங்க? அதான் ஒரு படம் ஃபுல்லாவே அதான் ஒரு திருட்டு அப்படினா ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி தப்பாக எடுத்துடக்கூடாதுங்கிறனாலே ஓகே ட்ரீட் பண்ண போகிறது ஒரு லைட் ஹார்ட்டட் ஹியூமரோட தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சொல்கிற விஷயம் தப்பாக இருக்காது. நம்மளும் வேடிக்கை சொல்லலாம், அவங்களும் வேடிக்கையாக சிரிச்சிருவாங்க. நம்ம எதாவது சீரியஸாக பண்ணி அவங்க சிரிச்சிட்டாங்கன்னா அது இன்னும் காமெடியாக இருக்கும்ல. அதனால் முதலேருந்தே இது லைட் ஆர்டர் தான் பண்ணணும் முடிவு பண்ணப்போ அதை வந்து ஒரு நக்கல் நையாண்டியோட சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஜென்ரேஷன், அந்த அவங்களை கைட் பண்ணுற அந்த ஒரு காட்ஃபாதர் வந்து முந்திரன் ஜென்ரேஷன் ரொம்ப வயசானவன்னு நினச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் அவரை விட இதான் சொன்னார்ல சித்தப்பா கேரக்டர்னால யாரா அந்த ஏஜ் குரூப்பில் யோசிக்கும் போது நக்கல் நையாண்டிக்கெலாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனது வந்து பார்த்திபன் சார். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அங்கே பேசிட்டே இருக்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி நரேட் பண்ணோன்னா அவருக்கும் பிடிச்சிருச்சு, ஓகே புதுசாக இருக்குது பண்ணலான்னு. ஸோ அவருக்காகவே உட்காந்து ஸ்பெசிஃபிக்காக டயலாக்ஸ்லாம் எழுதணும்.
ஓகே சார். அண்ட் உங்களுக்கு கூடயே வந்து டேனியலும் வந்து நடிச்சிருக்காரு, அவருக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, உங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்குள்ள அந்த மிக்சட் எப்படி நடந்தது? மொத்த டீமுக்கும் ஒரு இந்த அஞ்சு திருடர்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள வந்து இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்கிற மாதிரி, எங்க நாலு பேருக்கும் சேர்ந்து பிரார்த்திபன் சாரோட ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி, எனக்கும் டேனியலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தது. நான் சொல்றப்ப அவர் திட்டுறது, அவரை நான் கலாய்க்கிறது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு நல்ல அழகான ஒரு ரசாயனங்கள் இருந்தது. இங்க தமிழ் அப்படியே பியூரா அருமையா தமிழா வந்துட்டு இருக்கும், ரொம்ப லோக்கலா குழம்பி இருக்கும். அதே மாதிரி அவர் ஃபுல்லா ஒன் லைனர்ஸ்ல அடிப்பாரு, இவர் ஸ்லாப்ஸ்டிக்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு காம்பினேஷனே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்புறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு தேடல் இருக்கும். கொடுக்கறது தப்பு இல்லைன்னா எடுக்கிறதும் தப்பு இல்லை. ஒரு சரியான விஷயம் தப்பா முடியணும்னா அதை தப்பா தான் செய்யணும். ஒரு தப்பான விஷயம் சரியா முடியணும்னா அதை நாங்க தான் செய்யணும். என் படத்தோட ஹீரோயின் சாத்னா எப்படி இருக்கு உங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை படம் வந்துட்டு ஒரு திருட்டு சம்பந்தமான படம்ன்றதுனால நாங்கள் ரொமான்ஸுக்கு நாங்கள் வந்துட்டு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ ஒரு திருடன், திருட்டு கும்பல், ஒரு திருடி. ஸோ அந்த திருட்டு கும்பலில் இருக்கிற ஒரு பொண்ணு அவள், அவ்வளோதானே தவிர எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ரொமான்ஸோ இல்லை ஒரு அதை சார்ந்த இல்லை அதை சுற்றி நடக்கிற விஷயத்தில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் போயிருக்கு. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த பெண்கள்லாம் சம உரிமை கேட்கறது, நாங்களும் ஃப்ளைட் ஓட்டுவோம், நாங்களும் பஸ் ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், ஏன் நாங்களும் ஏன் திருடக்கூடாது திருடப்பேன்னு ஒரு முற்போக்கு சிந்தனையோட இந்த படத்துல பெண்களுக்கு ஒரு திருட்டு வேலை கொடுத்துருக்கோம். பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணும் போல இருக்கு, வெளியே போனோம். எனக்கு ஹீரோயினுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொமான்ஸை விட படத்தோட ஹீரோ அர்ஜய்க்கும் அவரோட பேர் சந்தியான ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொமான்ஸ் தான் ஜாஸ்தி படத்துல. முடிஞ்சதுக்கு அப்புறமும் போயிட்டு டப்பிங் பண்ணும்போதே சொன்னேன், போன் பண்ணி இமீடியட்டா டைரக்டர் கிட்டயும் ப்ரொடியூசர் கிட்டயும் சொன்னேன், எனக்கும் சாதனா டைட்டஸ்க்கு இருக்கிற ரொமான்ஸோட இங்க பயங்கரமா இருக்கே அப்படின்னு. சொன்னாங்க படத்துல வந்து மொத்தம் அஞ்சு ட்ராக் இருக்கு, ஒன்னு தீம் மியூசிக், சோ இது தவிர நாலு பாட்டு இருக்கு, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டில இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று இருக்கு, திட்டம் போட்டு உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங், இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சாங், கண்டென்ட் போயிட்டு இருக்கு முடிச்சிட்டோம். சோ டைட்டில் சாங் இருக்கு, திட்டம் போட்டு திருடுற கூட்டம்னு, இல்ல அவருக்கு ரொமான்ஸ் பாட்லாம் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இவங்க ரொமான்ஸே நான் படத்துல குறைச்சிட்டோம்னு சொல்றேன். சோ அப்ப பாத்தீங்களா உண்மை வந்துருச்சா, அப்ப எனக்கு என்ன இருந்திருக்கும், அதிகமா இருந்திருக்கு இவங்களோட அவருக்கு தான் அதிகமா இருக்கு, ஆனா பாட்டு அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன், பொங்காதீங்க இருங்க. சோ அது ஒரு சாங். இன்னொரு சாங் வந்து ஒரு லவ் டுவேட் இருக்கு, படத்தில் ஃபீச்சர் ஆகாது அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பப் செட்டப்பில் ஒரு நல்ல பெப்பியான ஒரு நம்பர் இருக்குது, ஐட்டம் நம்பர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வெங்கட் பிரபு சாரும் பிரேம்ஜிமான ரன் அவுட் ஹிட் அவுட், அது வந்து நல்லா மாசா பிஎன்சிக்காக இறங்கி குத்துனோம். ஸோ நாலு வெரைட்டிலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாங் இருக்குது. அண்டு ஒரு சாங் வந்து நிரஞ்சன் பாரதி அவர் எழுதியிருக்காருந்தார், லவ் டு வெயிட், அவர் பாரதியாரோட கிரேட் கிராண்ட்சன். இந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது படம் அவர் எடுக்க படத்துல வந்துட்டு அவர் டைரக்ஷன், அவரே ஹீரோவா நடிக்க போறாரு, அவரே ஹீரோவா நடிக்க போறாரு. அதுதான் நிஜமா எடிட்டிங், மியூசிக், லிரிக்ஸ், இதை தவிர வந்துட்டு டப்பிங். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாய்ஸ் ஓவர்ல நிறைய மிமிக்ரி எல்லாம் கேட்கலாம், சார் தான் அதெல்லாம் பண்ணிருக்காரு. இவர் ஒரு பன்முக கலைஞர்மா, அதாவது ஒரு 90% கீழ் ராஜேந்திர சார்னு சொல்லலாம்.
அவர் எஸ்டே சூர்யா சாரோட பயங்கரமான ஃபேன். ரெண்டு படம் நான் டைரக்ட் பண்றேன், அதுக்கப்புறம் மூணாவது படம் நான் டைரக்ட் பண்ற படத்துல நான் தான் ஹீரோ அப்படின்றதுல தீர்மானமா இருக்காரு. ஒரு படத்துல டைரக்டரா பேர் வாங்கணும் அவ்வளவுதான். இந்த படத்தோட டைட்டிலே எஸ்டே சூர்யா சாரோட ஸ்டைல்ல சொல்லுங்க சார். ஆ அவ திட்டம் போட்டு திருடுற கூட்டம். அவர் பாப்பாருமா? இந்த படத்துக்காக வந்து ஒரு மியூசியம் மாதிரி செட்லாம் போட்டிங்க அப்படினு சொன்னாங்க, அத பத்தி சொல்லுங்க சார். ஆட் ரமீன் பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கப்பா. வரேன்ப்பா. படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து ரமீன் சார், சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, ஒரு அரௌண்ட் 15 இயர்ஸ் கிட்ட ஃபீல்ட்ல இருக்காரு. நடுவுல ஒரு பிரேக் எடுத்து போயிட்டு இருந்தாருன்னா இந்த படத்துல வேலை பார்த்தது சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மியூசியமில் ஃபைட் நடக்கிற மாதிரி ஆக்சுவலாக சீக்வன்ஸ். ஸோ இந்த ரியல் மியூசியம்லேயும் போய் நாங்கள் ஃபைட் எடுக்க முடியாது, எல்லாம் உடச்சு கிடச்சி போட்டு. ஸோ உடம்பட்டாங்கிறப்ப வி ஹேட் டு கிரியேட் தி மியூசியம். ஸோ அதுக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் நல்ல ஒரு எனக்கு கோஆப்ரேஷன் கிடச்சி ஓகே பரவாயில்ல, படம் வந்து கிரிக்கெட்டை பற்றி தான் இருந்தாலும் வந்து அதுக்கு தேவைன்னா பண்ணலாங்கிறதுனால நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெருசாகவே ஆக்சுவலாக மியூசியம் கிரியேட் பண்ணி கொடுத்தார். நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருந்தார், ஒரு ஒரு இந்த ஒயிட் ஒயிட் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷனு, அப்புறம் பெயிண்டிங்ஸ் இருக்கிற ஒரு செக்ஷனு கிரவுண்ட் ஃப்ளோரில், அப்புறம் மேலே வந்து ஐடல்ஸ் ஆன்டிக்ஸ் ஐடல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷனு கிளாஸ்குள்ளே, அந்த மாதிரி அவரே பக்காவாக ஜியாகிரஃபிலாம் பண்ணி. இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன், இந்த ஸ்டைலில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நிசாம் ஸ்டைலில் மியூசியமில் இருக்கணும்னா ரிசர்ச் பண்ணி கரெக்டாக அந்த ப்ராப்ஸ் எல்லாம் அடுக்கி இதான் மியூசியம் செட்டை பொறுத்தல நல்லா எந்த அளவுக்கு அது ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னா சீரியஸாகவே ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஏதாவது என்ட்ரி டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாக்கா மியூசியம்னு நினச்சி உள்ள போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தத்துவம் ஒரு மூணு சிலை காணாமல் ஆக்சுவலாக அதான் சொல்லுவாங்க. சோ என்னன்னா யாரோ ரெண்டு மூணு மூணு சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை பார்ப்போம். அதுக்கு அவர் பே பே பண்ணிட்டு தெரிஞ்சார். அப்புறம் பாவீங்களா, இதை வேறு தூக்கிட்டு போயிட்டாங்க. மியூசியம் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் கதையை சொல்லிட்டோம், கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை திருட போகிறோம், அதுதான் வந்துட்டு எங்களோட பிளானு, அதுதான் வந்துட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நாங்கள் போகிறோம். ஸோ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமையும் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணோன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஸ்டேடியம்லையும் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஃபார் ஷூட்டிங். ஸோ ஒரு ஒரு நான் பிளேயிங் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்துட்டு ஒரு 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றி, ஆக்சுவலாக நான் பிளேயிங் கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஒரு நான் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்ல வராரு. அது ஒரு ஸ்டேடியம், அது ஆக்சுவலாக அது கிரிக்கெட் கிடையாது அப்படிங்கிறப்ப அதை கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி உருவாக்குறதுக்கு அந்த ஃபென்ஸ் போட்டது, பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணது. ஆமாம், ஸ்டேடியமே கிடையாது, இதெல்லாம் அது தொழில் பாருங்க. அப்போனா அது எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரிஜினலாக தெரியும். வரும் அது ஒரு பூங்கா ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அர்ஜய் தான். ரமியனை வந்து இந்த படத்துக்குள்ள கூட்டின்னு வந்தது அர்ஜய். காலர் ஏன் ஏறுது இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவர். ஓகே சார், சினிமாட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க. நீங்க சினிமாகிராஃபர் பேர் வந்து மார்டின் ஜோ, அவர் வில்லம்பு பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்ப விதிமதின்னு ஒரு படம், விதிமதி உள்டா ஓடிட்டு இருக்கு. ஸோ இது அவர் தேர்ட் ஃபிலிம் அண்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் வேறு. அவர் அழகின்ற படத்தில் நடிச்சிருக்காரு, பார்த்திபன் சாரோட ஃப்ளாஷ்பேக் சீன் சீக்வன்ஸில் அவர் நடித்த ஒரு பையன் மாதிரி இருப்பார். அதனால அவர் சொல்கிறாரு, இந்த டீம் எதுவுமே கேட்க சீரியஸாக பேசக்கூடாது நினச்சிக்கோங்க, எது உண்மை எது பொய் ஒன்றுமே தெரியாமல். அதாவது இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு ஒருத்தர் இருக்காருன்னும்போது சீரியஸாக உட்காந்துருப்பார்ல. இப்போ நம்ம கேமரானாவே பாருங்கள், எல்லாருமே வந்துட்டு எங்கே எங்கேன்னு ஃபோக்கஸு அது இதுன்னு பார்த்துட்டேன். அவர் பின்னாடி அங்கே செட் பண்ணியாச்சு அப்படின்னா எங்களை விட ஜாலியாக கூலாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா வந்துட்டு அது மார்ட்டின் தான். ஒரு பயங்கரமான வந்துட்டு ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ அதான் ஷெட்யூல் இவ்வளோ டைட்டாக ஒர்க் பண்ணும்போது நம்மளும் ஃபயரில் இருக்கணும், அவரும் அதோட துருத்துருன்னு இருப்பார். அவங்க பசங்களை டீல் பண்ணுற விதங்க டக்குன்னு லைட் பண்ணி ரெடி பண்ணுறது ஷார்ட்டு அந்த ஸ்பீடு வந்து. ஸோ அதுக்கு வந்து ஆடியோ லான்ஸ்லேயே சொல்லியிருந்தேன்,
பக்காவாக பிளான் பண்ண மாதிரி படத்தை முடித்தேன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் கேமரா டிபார்ட்மெண்ட் அண்ட் சினிமாடோகிராஃபர். அண்ட் படமும் வந்து நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி திருட்டு சம்மந்தப்பட்டது அப்படிங்கனால ரொம்ப டார்க்காக இருந்துடக்கூடாது. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வருதுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே டோன் மெயின்டைன் பண்ணி முதலே டிசைட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறோம். ஒரு டார்க்கான படம் கிடையாதுங்கிறதுக்காகவே கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். ஸோ எடிட்டர் வந்து வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு மிருதன் படம் பண்ணியிருக்காரு, ஆடாம் ஜெயிச்சோமடா பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல நான் வெங்கட்ட சொல்லிட்டேன், வெங்கட் பெருசாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 400 பேஜ் கொடுத்துட்டேன், ஏற்கனவே இவர் வந்து எல்லாத்தையும் நீ 30 நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறதா நாங்கள் பேப்பரில் கொஞ்சம் நிறைய கட் டவுன் பண்ணோம். ஓகே இதெல்லாம் தேவையில்லனா விட்டுருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை மீறி இவ்வளோ கண்டென்ட்டையும் நம்ம ஒரு 2 ஹவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடில் கட்டிங் பேட்டர்ன் இருக்கணும்னு பாருங்கள். ஸோ முதலே நம்ம தெளிவாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒர்க் பண்ணோம், பிரிவிருன்னு போட்டோம் படம், ரொம்ப வந்து அப்படியே இழுக்கலாம் கூடாது, ட்ராகு லேக்லாம் தெரியக்கூடாதுங்கிறனால ஸோ பக்காவாக வெட்டி எரிஞ்சிருக்காரு அவரும். இன்ஃபேக்ட் 2.5 மணி நேரம் அது நேற்று அங்கேயே தூக்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக டப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கட்டு வந்து ஒரு மோர் தென் 2.5 ஹவர்ஸ், டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் 220 குறைச்சோம். அப்புறம் வந்து பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமேனு கேட்டார், 210 குறைச்சேன். எனக்கு என்ன பண்ணுவேன் தெரியாது, 2 மணி நேரம் கூட போடக்கூடாது படம், அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கணும்னு சொன்னால் இப்போ வந்து ஃபைனலாக less than 2 hours கொண்டு வந்துட்டோம். அப்போ எவ்வளோ அவரும் வந்து எடுத்துட்டோம் காசு போட்டோம் எல்லாமே ஸ்க்ரீனில் வரணுங்கிறதுல இல்லை, எண்டோ தடவை அவன் ஆடியன்ஸ் உள்ளே வந்து ஒரு 150 இல்லை ஒரு 2 மணி நேரம் பார்த்தாலும் அவன் பார்க்கறதுலாம் அப்படியே பரபரன்னு ரொம்ப என்ஜாயபுளாக போகணும். எடுத்துட்டோம் காட்டக்கூடாது வந்துட்டு ரொம்ப எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க, இஸ் மல்டி டாஸ்கிங். ஒரு படம்னா படத்துக்கு மட்டும் போல, படம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பிளான் இருக்குது இந்த பிளான் என்பது ஓகே, உனக்கு வந்துட்டு ஐ எம் கோயிங் டு லெட் யூ செட் ஒரு 2 மணி நேரம் தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னும்போது ஈஸ் ஆல்சோ ஹாப்பி. ஓகே 1 ஹவர் இன்டர்வெல் போனோமா பாப்கார்ன் சாப்பிட்டோம், 1 ஹவர் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு படம்ன்ற ஒரு இது இருக்கும். ஸோ வி ஹேட் டு நிறைய போர்ஷன் வந்து நாங்கள் எடிட்டில் தூக்கிட்டோம் பரவாயில்லன்ட்டு, ஏன்னா எண்டதுரே அவங்கள சொன்ன மாதிரி அவரை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ அந்த விதத்தில் எடிட்டர் வந்து பாரபட்சம் பார்க்காம வெட்டி இருந்துருக்காரு. பரவாயில்லன்னா சொல்ல, எடிட்டர் சில விஷயங்கள இவர்கிட்ட சொல்லாம அவரே தூக்கிட்டாரு. இல்ல நானே பேசிக்காக இந்த ஹீரோயின் ஐயோ நீங்க பாத்துட்டே இருக்கோம்ல படத்தை ஒரு 100 தடவை பாத்துட்டோங்கிறப்ப அத்தனை முதல்ல ஒரு இது இருக்கலாம், ஐயோ கஷ்டப்பட்டு எழுதிருக்கோமே எடுத்துருக்கோமேன்ட்டு போகும்போது எனக்கே தெரிஞ்சு போச்சு. இங்கே அது இதெல்லாம் தூக்கலையாங்க தூக்கிடுங்க நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், என்ன ப்ரோ இதெல்லாம் வச்சுக்கலாம் ப்ரோ பாரு இல்லைல்லாம் தூக்குங்க எப்படியும் மேலே ப்ரொடியூசர் தூக்க சொல்லிடுறாரு இது கொஞ்சம் எப்படிம்பாரு. ஸோ அந்த எடிட்டிங்கே ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸ். உயிரை கொடுத்து நடிச்சேனே சார், பல விஷயம் தூக்கிட்டீங்களா நீங்கள் உங்களால் அப்படி இருக்கு சார். ஏன்னா டவுட்டு நீங்கள் படத்தில் இல்லை படத்தில் நீங்கள் தனியாக தெரியுறீங்க தனியாக தெரியுங்க. நம்ம ஷோட எண்டிங்க்கு போயிட்டோம், உங்கள் எல்லாருக்கும் அகைன் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. நம்ம ஷோ பொங்கல் ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டம் போட்டு திருடர கூட்டம் படத்தோட டீம் மெம்பர்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். இதே மாதிரி வேறு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் சேயிங் பை பை ஃப்ரம் காயத்ரி கண்ணா.